வெல்கம் டு ஆலங்கோடு செய்திகள். செய்திகள் செய்திகள் வாசிப்பது குட்டிலிபின். குட்டிலிபின் யார்னா குட்டிலிபின் மற்றும் லிஜின் டேக்கர். இன்று நாம் பார்க்க போறது என்னவென்றால் செய்திகள் கிடையாது. செய்திகள் ஆமா, நாங்க காலையிலே உங்களை சந்திக்க வந்து உள்ளோம் என்றால் அதற்கு கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கே தெரிந்திருக்கும். இன்று நாம் பார்க்கவிருப்பது என்னவென்றால் ராசி பலன்கள். ஆமா, ராசி பலன்கள். நம்ம இங்கே ராசி பலன்களை வைத்து நாங்கள் உங்களிடம் புட்டு புட்டு என வைக்கலாம் என வந்துள்ளோம். கண்டிப்பாக நீங்களும் ராசி பலன் பார்ப்பவர்களாக தான் நீங்கள் இருப்பீர்கள். நான் கூட சின்ன வயசில் பார்த்திருக்கிறேன். நீங்கள் மட்டுமல்ல, சில அனைவரும் சில அப்படின்னு 90s kids மேக்ஸிமம் பார்த்திருப்பாங்க. கண்டிப்பா நான் காலைல எழும்பணும் கேலண்டர் கிழிச்சு பார்ப்பேன். இந்த ராசி இது, இன்னைக்கு வெற்றி, எனக்கு இன்னை வெற்றி கிடைக்கும், ஐயோ இன்னைக்கு சோகமா. இது வரைக்கும் நடந்ததே கிடையாது, அது நடக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். கண்டிப்பா அதெல்லாம் நடக்காது, இருந்தாலும் ராசி பலன் பார்க்க வைப்பார்கள் நம்மளை. டெய்லி சன் டிவி போட்டா கூட இருக்கும் ராசி பலன்கள் பட்டை கொண்டு. அவர்கள் கூட நிறைய இதுல சொன்னாங்க, இந்த 2020 வருஷம் மிக பிரமாண்டமாக இருக்கும். அதெல்லாம் இப்போ நினைச்சு பார்த்தா சிரிப்பு தான் வருகிறது. நம்ம சொன்னாலும் நாளைக்கு இதை எடுத்துப்பட்டு சிரிக்கலாம் செய்வார்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக வரைக்கும் தான் நாங்கள் உயர்ந்து இருப்போம். கண்டிப்பா கண்டிப்பாக வீடியோக்குள்ள போகலாம் என்று நினைக்கிறோம். செல்வோம் செல்வோம் வாங்க. முதலில் நம்ம பார்க்க இருக்கிற ராசி என்னன்னா மேஷம் ராசி. மேஷம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எண்ணி எண்ணங்கள் எல்லாம் நடக்கும் டும் டும் அப்படின்னு போட்டிருக்கு. நாங்க எதுவும் நாங்களா சொல்லல, ராசியில அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவதற்கான புது முயற்சியை நீங்கள் தொடங்குவீர்கள். அது எங்க போட்டிருக்கு? கண்டிப்பா கண்டிப்பா, நாங்க எதுவும் தப்பா சொல்லவில்லை சொல்லவில்லை, எல்லாம் குறித்து உள்ளார்கள். இது 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 கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். உங்களுக்கு இன்று அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 நம்ம டோனியன், அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் போதும் போதும். அடுத்ததாக ரிஷப ராசியை பற்றி பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதாரம் மேன்மையாக நண்பர்கள் மூலம் நடக்கவே கிடைக்கும். அது கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். குடும்ப குடும்பத்தின் மகிழ்ச்சியான தருணங்கள் அது கிடைக்கும் கண்டிப்பாக. அடுத்தது நிறைய உண்டு. அதிர்ஷ்ட திசை, உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை என்னவென்றால் மேற்கு திசை. மேற்கு திசையை பார்த்து செல்லுங்கள். அதிர்ஷ்டமான எண் என்னவென்றால் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கண்டிப்பாக இந்த ஆரஞ்சு நிறம் உடை உடுத்தி சென்றால் உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், நடக்கலாம், லவ் ப்ரொபோசல் வரலாம். அது கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நிறைய நடக்கும். நம்புறோம், நம்புங்கள். மிதுன ராசி நேயர்களே, இன்று உண்மையை உணர்ந்து மனம் அமைதி கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். கண்டிப்பாக அது எல்லாரும், ஏன்னா கொரோனா வேற பரவுகிறது, அதனால கொஞ்சம் கவனமாக. மிதுன ராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு. வடக்கு அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் சிவப்பு. அப்படி என்றால் என்ன நிறம் என்று தெரியவில்லை. டார்க் டார்க் ரெட் தெரியவில்லை. ஆடை நீங்கள் உடுத்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கடக ராசி நேயர்களே, வெளியூர் பயணங்களை மகிழ்ச்சி அடைவீர்கள். அப்படி என்று நம்பி கிளம்பி போய் விடாதீர்கள். கொரோனா வந்து மகிழ்ச்சி, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவையான வேற போட்டிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பாக கிளம்பாதீங்க கிளம்பாதுங்க கிளம்பாதுங்க. மேல அப்படி போட்டு இங்க எப்படி போட்டுறாப்பு இருக்கு. அதிர்ஷ்ட உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று பொருட்கள் வரவால் சேமிப்புகள் உயரும். மனைவியிடமிருந்து பிரச்சனைகள் குறையும். அது உங்கள் உங்கள் கையில் தான் உள்ளது. உங்கள் கைகளையும் வாயையும் அடக்கி வைத்தால் தன்னிப்பாக குறையும். உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு. திசையை நோக்கி செல்லவும். அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. அதிர்ஷ்ட எண்ணை விட்டு விட்டீர்கள். அது 5. அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு 5. அடர் பச்சை. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசி உள்ளவன்டா காதல் கலையில் வல்லவன்டான்னு சொல்லுவாங்க, கிட்ட திரியறாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. நான் கூட கன்னிராசி தான். ஆனா எப்படி போட்டு சரி, அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்த அனுகூலங்கள் பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு. தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் மேம்படட்டும். அடுத்தது அதிர்ஷ்ட, உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு. நீங்களும் வடக்கு திசையை நோக்கி செல்லுங்கள். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். பிரவுன் நிறம், பிரவுன் கலர், பிரவுன் கலரை பயன்படுத்துங்கள். துலாம் ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும்.
வெளியூர் தொடர்பான தொழிலால் மதிப்புகள் அதிகரிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை நோக்கி செல்லவும். அதிர்ஷ்டம் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். இது அங்க ஏதோ ராசிக்கு பார்த்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா இருக்கட்டும். விருச்சிக ராசி நேயர்களே, எண்ணிய காரியங்களில் சில காலதாமதம் உண்டாகும். கடன் சார்ந்த செயல்பாடுகள் மன வருத்தங்கள் ஏற்படும். கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ கெட்ட நாள் மாதிரிதான் தெரிகிறது. கண்டிப்பாக நாளை நல்ல நாளாக இருக்கும். நாளை உங்களது நாள் விடியல் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள். தேங்க்யூ. தனுசு ராசி நேயர்களே, திடீர் யோகத்தால் எதிர்பாராத செயல்கள் நடைபெறும். நண்பர்களை கண்டு மன மகிழ்வீர்கள். அது எந்த அளவு உண்மையானு தெரியல. ஆனா நண்பர்களை பார்த்தால் நீ என்ன உயிரோடையா இருக்கேன்னு கேட்பாரு. அதோட உங்க மனம் எல்லாம் இந்த அளவு நன்மையாவும் தெரியும் உங்களுக்கு. அதுக்காக அதிர்ஷ்ட 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அதை பயன்படுத்துங்கள், நல்லது நடக்கும். மகரம் ராசி நேயர்களே, இது எனது ராசி ப்ரோ. கண்டிப்பா அப்போ ஏதோ நல்லது இருக்காது. பாருங்க, போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள். முதல் விஷயமே நன்றாக உள்ளது, உங்களுக்கும் நன்றாக நடக்கும். மனைவின் மூலம் சுபகாரியங்கள் நடக்காது, உனக்கு கண்டிப்பா நடக்காது. ஆனா உங்களுக்கு நடக்கலாம், மனைவினால உங்களுக்கு சுபகாரியங்கள் கண்டிப்பா. நான் கல்யாணம் பண்ணவில்லை, திருமணம் பண்ணவில்லை. அது நடக்காதுன்னு தெரியும், நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அடுத்து அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். இளநீலம்னா பூர்வீக சொத்துக்களால் பொருட்சேர்க்கை உண்டாகும். பிள்ளைகளால் சுப செலவுகள் கிடைக்கும். நல்ல செலவு, நல்ல செலவு, நல்ல செலவு கிடைக்கும் நம்புறோம். உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை, அதை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், வெள்ளை நிறம், நஞ்சான நல்ல நிறம். மீனம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தாயின் ஆதரவால் புதிய முயற்சிகள் செய்வீர்கள். கண்டிப்பாக அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்தால் எல்லாமே நல்லது நடக்கும். தொழில் அலைச்சல்கள் லாபம் கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு புதிய வீடு வாங்குவது எண்ணம் தோன்றும். நல்ல விஷயம், நல்ல விஷயம் தான். உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டமான திசை மேற்கு தெற்கு. சாரி ஸ்பெல்லிங் போனில் ஒரு சின்ன இது ஸ்கிராச் ஆகிருந்தனால எனக்கு அது தெரியவில்லை. தெற்கு திசை பயன்படுத்துங்கள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. எப்பாடா ஒரு வழியா ஒரு வழியா முடிஞ்சது. கண்டிப்பா எப்படிதான் இவங்க எல்லாம் இதெல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு அவார்டு கூட கொடுக்கலாம். எங்களுக்கு இது இவ்வளவு நேரம் பேசல, மூச்சு வாங்கிட்டு இது வரைக்கும் நாங்க தெரியல எப்படி பழக்கம் இல்ல. ஆனா அவங்களுக்காச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கும், ஏதாச்சும் அமௌண்ட் கிடைக்கும். எங்களுக்கு அது இல்ல, நாங்க எங்க மக்களை சந்தோஷப்படுத்த காண்டிதான் உங்களுக்காக நாங்க போர் அடிச்சுட்டு. கண்டிப்பா உங்களுக்கே போர் அடிச்சிருக்கும், எங்களுக்கே போர் அடிச்சு. கண்டிப்பா இது என்ன தோணுது. கண்டிப்பா ஆமா, இனி இது இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆலங்கோடு செய்திகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இதெல்லாம் நம்ம பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல, அங்க பாக்க வர மாட்டா கீழே வர. சரி ஓகே, நீங்க அப்படி வரமாட்டாங்கன்னு சொல்றியா? கண்டிப்பா இருப்பாங்க, ஒரு ஆளாவது நமக்காக பாத்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு ஆள் இருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க தெரிஞ்சுப்போம் எத்தனை பேர் லாஸ்ட் வர பாக்குறீங்கன்னு. கண்டிப்பா. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குட்டி லிபின் மற்றும் லிஜின் டேக்கர். பாய் பாய்.